உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். அதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயபிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரபல நியூமராலஜிஸ்ட் வேல்சங்கர் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். அதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கன்னி ராசி. ஸோ இந்த கன்னி ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது? கன்னி ராசிக்கு ராசியாதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகம் என்று வருகிறார். இதனால் வரை சனி ஆறாம் பாவத்தில் இருந்தார், ராசிக்கு குரு பார்வை வந்தது. ஆறாம் இடம் என்பது சனி என்ற கிரகத்துக்கு ஒரு உகந்த இடம். ஏன்னா ஆறாம் இடத்தை வெறும் ஆறாம் இடமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாக்கியத்துக்கு ஜீவனம், ஜீவனத்துக்கு பாக்கியம். ஓகே. அசுப கிரகங்கள் 3, 6, 10, 11 வீடுகளில் நிகரற்ற லாபத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஜோதிட விதி. இந்த 2.5 வருட காலமாகவே சனி என்ற ஒரு கிரகம் கன்னிராசிக்கு ஏறுமுகமாக அமைந்தது அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. இனி இந்த சனி பெயர்ச்சி கன்னிராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சமசப்தம ஸ்தானத்தில் வந்து அமர்கிறது. இந்த விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். சனி என்பவர் மந்த காரகன். இன்னைக்கு வர வேண்டிய விஷயத்த நாளைக்கு தள்ளி பண்ணுவது, டிலே. ஓகே, அதுதான் இதனுடைய காரகத்துவம். அப்போ அவர் நேராக உங்களையே பார்க்குறார். அப்போது உங்களையே லெத்தார்ஜிக், தமிழில் சொன்னால் சோம்பல், மந்தம், தள்ளி போடுவது, பிறகு பார்த்து கொள்வது. காலையில் எந்திரிக்கிறது, எந்திரிச்சு குளிக்கிறது கூட சில நேரத்தில் நமக்கு ஒரு சுமையாக தெரியும். இதெல்லாம் உங்களுக்கு சனி 7ஆம் பார்வையில் வந்து அமர்ந்து நமக்கு கொடுக்கும். 7ஆம் இடம் என்பது களத்திரஸ்தானம். பொண்ணுக்கு வரன் பார்த்துருப்பாங்க, தொழிலதிபர்னு சொல்லிடுவாங்க. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஏதோ ஒரு ஜோக்கில் கவுண்டமணி சொல்வார், நீ எல்லாம் ஒரு தொழிலதிபராப்பான்னு. அந்த மாதிரி ஒரு தொழிலதிபராக இருப்பார். கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். இதை ஏன் நான் 7ஆம் இடம்னு சொல்கிறேன்னா, 7ஆம் இடம் களத்திரம். திருமணத்தால் சில நேரத்தில் தோல்வி அவமானத்தை கொடுக்கும். இதில் வந்து எங்கே கவனிக்கணும்னா, சில நேரத்தில் முறை தவறிய விஷயங்கள் நடக்கும். அதான் எதெல்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் நல்லா இருக்குன்னு கொடுத்தேன். தன்னை விட வயதில் மூத்த பெண்களை திருமணம் செய்வது, இது கரெக்டாக தப்பான்லாம் நான் சொல்ல வரல. சாஸ்திரத்தில் என்ன சொல்லுது, 19 வயசு பொண்ணை போய் 42 வயசு ஆணுக்கு கல்யாணம் பண்ணுறது, பையனுக்கு 25 வயசு இருக்கும், பொண்ணுக்கு 32 வயசு இருக்கும், இந்த மாதிரி திருமணம் செய்வது. இப்போ இந்த லிவிங் டுகெதர் அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் அது அனுகூலம் என்று நினைத்து கொண்டு வாழ்க்கையை நடத்துவது, இது போன்ற விஷயங்கள் ஏற்படுத்தும். எதெல்லாம் நல்லா இல்லையோ அதெல்லாம் நமக்கு நன்றாக இருக்கிறது என்ற ஒரு மாயையை கொடுக்கும். வியாபார கூட்டாளிகளால் சில நேரத்தில் சில ஏமாற்றங்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வெளிநாட்டு தொடர்பில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். உடல் உபாதைகள், குறிப்பாக பேக் பெயின், கேஸ்ட்ரிக் அசிடிட்டி, இந்த உணவை எடுத்துக்கொண்டதன் மூலம் இந்த வயிற்றில் இந்த பிரச்சனை போன்ற நிலைமைகளை ஏற்படுத்தும் கன்னிராசிக்கு. ஆனால் கன்னிராசி அதிபதி புதனுக்கு சனி நட்பு கிரகமாக வருவதனால் இவர்கள் கொஞ்சம் உட்கார்ந்து யோசித்தார்கள் என்றால் இவர்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகே. ஸோ எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து இவர்கள் வந்து கையாள வேண்டும். கண்டிப்பாக இவர்கள் இதற்குண்டான பரிகாரம் என்று வரும் பொழுது இவர்களாகவே முதலில் இவர்களை பக்குவப்படுத்தி கொண்டு நாம் இனியும் தாமதப்படுத்தக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது, வி ஷுட் அவாய்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன் போன்று இவர்கள் இதனையே தாரக மந்திரமாக கடுமையாக நாம் உழைக்க வேண்டும், ஃபிட்டாக இருக்க வேண்டும், விவேகமாக வேகமாக செயல்பட வேண்டும் என்று புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்துவது. வயதில் மூத்த நபர்களுக்கு, கணவனை இழந்த வயதில் மூத்த பெண்களுக்கு உதவிகள் செய்வது, துப்புரவு தொழிலாளர்களுக்கு உதவிகள் செய்வது போன்ற விஷயங்களை இவர்கள் நடைமுறையாக செய்யலாம். அன்னதானம் செய்வது,
மாற்றுத்திறனாளிகளுக்கு அன்னதானம் வஸ்திரதானம் செய்வது. சனிக்குண்டான பரிகாரம் என்று வரும்பொழுது இவர்கள் நலத்தீர்த்தம் அதில் நீராடுவது, மேலும் திருநள்ளாறில் சனி பகவானுக்கு அன்னதானம் அபிஷேகம். மாற்றுத்திறனாளிகள் அங்கேயும் இருக்கிறார்கள், அவர்களுக்கு இவர்களால் முடிந்த உதவிகளை செய்வது. சனிக்கிழமைகளில் சைவ உணவு சாப்பிடுவது. சார் இதெல்லாம் நடக்குமா? ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே சார், சனிக்கிழமை தான் சார் லீவு, அன்னைக்கு தான் சார் நாங்கள் நான்வெஜ்ஜே சாப்பிட்றோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ஆனால் சாஸ்திரத்தில் இவ்வாறு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏகாதசி விரதம் இருப்பது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு மேன்மையை கொடுக்கும். ஓகே, ஸோ ஓவராலாக இவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ்? 60% கொடுக்கும். 60